அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, அழகான பெண்களே, பேரழகான ஆண்களே, செல்ல குழந்தைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். இது புதையின் காலை தென்றல், தொகுத்து வழங்குவதற்காக உங்கள் அன்பு தோழன் செல்வேந்திரன். நம்ம நிகழ்ச்சியில எப்போதுமே அற்புதமா ஒரு குரலோட ஆரம்பிப்போம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். அதாவது செய்வதற்கு எந்த ஒரு கடினமான செயலாக இருந்தாலும் உரிய முறையில் செய்து முடிப்பர் பெருமையுடையவர். அதாவது எந்த ஒரு செயலையுமே நம்ம கடினமா நின்னோம்னா அந்த செயல் கடினமாக மட்டுமே தான் இருக்கும். ஆனா அந்த செயலையும் அதற்கான உரிய விலை என்ன அப்படின்னு தெரிந்து அந்த செயலை செய்து முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுமே வந்து ஒரு பெருமையுடையவராக வந்து கருதப்படுவோம். சோ அது மட்டுமல்ல, இன்னைக்கு நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1853 அதாவது இன்றைய தினத்துல தான் மும்பை டு தானே, அதாவது மும்பை போர்பந்தர் டு தானே ரயில்வே, அதாவது மக்கள் பயணிக்கக்கூடிய பயணிகள் தொடர்ந்து சேவை இன்றைய தினத்துல தான் ஆரம்பித்தது. அதனால இந்த வாரம் முழுவதுமே ரயில்வே வாரமா கொண்டாடிக்கிட்டும் இருக்கும். சோ இன்னதுல முதலாவதா பார்க்க போற நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசில் பூமலரும் அதை வழங்குறதுக்காக வந்துட்டே இருக்காங்க கீதா அவர்கள், பாத்துட்டு வாங்க. நன்றி உணர்வு. வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஃபீலிங் வந்து நன்றி உணர்வு. அதை உணர்ந்து பார்க்கும்போது, அதில் நன்றி உணர்விலிருந்து நம்ம லைஃப்பை வந்து பேஸ் பண்ணி லிவ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்மளால எல்லாத்தையும் டீப்பாக உணர முடியும். நன்றியோட எம்பத்திட்டிக்காக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி லிவ் பண்ணும்போது அந்த லைஃப் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப மனம் மார்ந்த வாழ்க்கையா, இல்லாட்டி அது யூனோ ரொம்ப டீப் ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங்கோடு இருக்கும் அந்த லைஃப். நம்ம லைஃப்ல வந்து ஒரு ப்ரேயர் தான் சொல்லணும், நமக்கு டைமே இல்லை ஒரு 100 காயத்ரி ஜபம் சொல்றதுக்கோ, இல்லை வேற யூனோ வாட் எவர் ஆர் பிலீஃப் இஸ் அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு டைம் இல்லை. கோயிலுக்கு போக டைம் இல்லை. வேகமான வாழ்க்கை எவ்வளவு பிஸியா இருந்தாலும் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் ஒன்னே ஒன்று, அதை மாத்திரம் நீங்க டெய்லி சொல்லிட்டே இருங்க போதும். தேங்க்யூ, தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பை வந்து கடவுளோட, அந்த யூனிவர்ஸ் எனர்ஜியோட, கடவுளோட அந்த நன்றி உணர்வோட நமக்கு வந்து கடவுள் எவ்வளவோ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ண தெரியணும். நமக்கு எல்லாமே இருக்குது, கால் கை எல்லாமே, எல்லாத்துலேயும் எல்லா பிளஸ்ஸுமே இருக்குது. இல்லைங்கிறதே இல்லை, இல்லாமல் இருக்கும்போதும் அதில் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அப்போ ஃபஸ்ட்டு நன்றி உணர்வு இருக்கணும். என்ன ஒரு ரீசன் இருந்தால் தான் தேங்க்யூ சொல்லணுங்கிறது இல்லை, கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெஸ்ட் ப்ரேயர் எவர். அதை டெய்லி 1000 தரக்க சொல்லுங்க, தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங். அப்போ கடவுள் உங்களுக்கு இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் கொடுப்பாங்க நன்றி சொல்றதுக்கு. ஸோ அதுவே உங்களோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் ஆகிடும். நம்பர் ஒன், இது வந்து நமக்கு கடவுள் செலுத்துகிற நன்றி. இன்னொன்று, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட பேரண்ட்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்க அனுபவிக்காததெல்லாம் நம்ம அனுபவிச்சிடணும், அவங்க அச்சீவ் பண்ணாததெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும், அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்காததோ இல்லை அவங்க வாழ்க்கையை விட நம்ம வாழ்க்கை பலதரம் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ஒரு அப்பாவும் அம்மாவும். ஃபஸ்ட்டு அந்த நன்றி உணர்வு நமக்கு என்னென்னைக்கு அவங்களோட இருக்கணும் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தேங்க்யூ காட் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்க்கு எவ்ரிடே தேங்க்யூ சொல்லலாம், மனசால சொல்லலாம், ப்ரேயர் பண்ணலாம். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங். அதெல்லாம் உணர்ந்து வாழ்றது தான் வாழ்க்கை. ஸோ நன்றியோட நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளோட தெய்வங்கள், வாழும் தெய்வங்கள் வந்து நமக்கு பேரண்ட்ஸ். நான் வந்து எப்பயுமே எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், கடவுள் வந்து நேராக வர முடியல, அதனால தான் உங்களெல்லாம் அனுப்பி வச்சாங்க எங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு. அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த நன்றி உணர்வு நம்ம பெற்றோர்கள் மேலே டெய்லி என்றைக்குமே அது ஒரு ப்ரேயராக சொல்லும் போது, அவங்கள மனசில் நம்ம நினச்சிட்டு என்றைக்குமே வந்து அந்த கிராட்டிடியூடோடு இருக்கும்போது லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நன்றி உணர்வு எல்லாத்துலேயுமே இருக்கணும். நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க முன்னேறதுக்கு, அந்த ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, வேலை கிடைக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கூலில் சீட்டு வாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, காலேஜில் அட்மிஷன் வாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதில் சின்ன விஷயம் பெரிய விஷயம்னே கிடையாது. அன்னைக்கு நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, உங்கள் பொருள் கீழே விழுந்திருக்கும் எடுத்து கொடுக்க யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஒரு பதஷ்டமாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்து சிரிச்சு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கும். எவ்வளவோ பேர் நமக்கு லைஃப்பை சுற்றி எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் எவ்வளவோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லுங்கள். எதையுமே டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே உணர்ந்து
உங்களுக்கு வர்ற எல்லா விஷயங்களுக்குமே நன்றி சொல்ல கத்துக்குங்க. நன்றி சொல்லும் போது நம்ம அந்த கிராட்டிடியூடோட லிவ் பண்ணும்போது, நன்றி உணர்வோட நம்ம வளர்த்துக்கும் போது வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் அழகானதா இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ்லேயே கொண்டுட்டு வந்துடணும். தேங்க்யூ இஸ் த பெஸ்ட் வே. தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங், தேங்க்யூ பேரண்ட்ஸ் ஃபார் எவ்ரி திங், தேங்க்யூ ஃப்ரெண்டு ஃபார் எவ்ரி திங், தேங்க்யூ லைஃப் பார்ட்னர். நம்ம வீட்டில் நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு வரீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி வந்து உங்களோட பிள்ளைங்களை பார்த்து வீடை பார்த்து உங்களுக்கு பல வருஷமாக எல்லாம் பண்ணி சமைச்சு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அவங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். எதையுமே கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. எல்லாமே அந்த சிஸ்டத்தில் வந்து இட் இஸ் ஆஸ் இட் இஸ். எல்லாருமே வி ஆர் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நான் தான் பெருசு, நீ தான், நீ பண்ணுறது பெருசு இல்லை, நான் பண்ணுறது தான் பெருசு, அதனால நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எந்த சுச்சுவேஷன்லேயுமே வரக்கூடாது. த ஹோல் திங் இஸ் எல்லாரும் டுகெதர், அதுதான் த ஈகோ சிஸ்டம் இஸ். அப்படி இருக்கும்போது எல்லாருமே வி ஆர் பிளேயிங் அ வெரி ஈக்குவல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ வீடுகள்லையும் எல்லா ஃபேமிலி மெம்பருமே அந்த ஈக்குவல் ரோல். அதே மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வி ஆர் பிளேயிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்படி நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த நன்றி உணர்வு வந்து நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். அப்போ ஒரு யாராக இருந்தாலும், ஒரு ஆஃபீஸ் பாய் நமக்கு காஃபி கொண்டுட்டு வந்தாலும் நம்ம சொல்லுவோம் ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. ஸோ எதையுமே நம்ம வந்து லைஃப்பில் கிராண்டடாக எடுத்துக்காம ஒரு நன்றி உணர்வோடு நம்ம லைஃப்பை பார்த்து வாழ்ந்தோம் அப்படின்னா லைஃப் வந்து நமக்கு இன்னும் பல சுச்சுவேஷன்ஸ் கொடுக்கும் நம்ம தேங்க் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இஃப் யூ ஸ்டார்ட் கவுண்டிங் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் எவ்ரிடே மார்னிங், நீங்கள் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் பேனா எடுத்துகிட்டு என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் எழுதுங்க. நம்ம கண்ணு காது கையிலிருந்து எல்லாமே எழுதுங்க. பெற்றோர்கள், நமக்கு கூட இருக்கிறது, சூழ்நிலை, வேலை. வேலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அந்த வேலையே இல்லாட்டி வீட்டில் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறோம், ஃபேமிலியே இல்லாட்டி. ஸோ அதையே பிளெஸ்ஸிங்காக எழுதுங்க. ஃபேமிலி இஸ் யுவர் பிளெஸ்ஸிங். உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அந்த வேலை நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங், எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங். அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா பிளெஸ்ஸிங்கையும் நோட் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் தெரியும் நமக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குன்னு. அந்த பிளெஸ்ஸிங்கை நோட் பண்ணி எழுதின உடனே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அடுத்தது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, அந்த பிளெஸ்ஸிங்கை நான் இன்னும் பெட்டராக ஆக்கணும், இந்த பிளெஸ்ஸிங்கை நான் வந்து இன்னுமே வந்து அது இருக்குது அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. அதை நான் இன்னும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பையோ அந்த வேலையவோ அந்த பொறுப்பையோ நான் இன்னும் சீராக சிரத்தையாக செயல்படணும், அதை நான் இன்னும் பெட்டர் பிளெஸ்ஸிங்காக ஆக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்குங்க. ஸோ லேர்ன் டு கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்றைக்குமே நன்றி உணர்வோட பிளெஸ்ஸிங்ஸ் கவுண்ட் பண்ணும்போது நம்ம நன்றி உணர்வு தானாக வந்துடும். நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம எதையுமே லைஃப்பில் வந்து கிராண்டடாக எடுத்துக்க மாட்டோம். அப்போ நமக்கு நன்றி உணர்வு வரும். அப்போ வி ஆர் கிரேட்ஃபுல். அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸ் வந்து வைப்ரேஷன்லே ஹையஸ்ட் வைப்ரேஷன் வந்து அந்த கிராட்டிடியூட் வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனோட நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே லைஃப்பில் வந்து ஜெயிச்சு கொண்டுட்டு வந்துட முடியும். நமக்கும் அவ்வளவு ஆத்மார்த்தமா ஒரு திருப்தியும் இருக்கும் லைஃப்ல. சோ கண்டிப்பா லிவ் அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். இட்ஸ் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். அற்புதமான பல நல்ல விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்ட கீதா நாக அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சிடலாம். ஏன்னா வாழ்க்கையில நன்றி தெரிவித்தோமா அப்படின்னா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்படும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இயல்பா தெரிவிச்சாங்க. அடுத்ததான் பார்க்க போற நிகழ்ச்சி தொகுப்புக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1966 இன்றைய தினத்துல, அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கோலாலம்பூர்ல இன்னைக்கு நடந்தது, அதாவது தொடங்கப்பட்டது. சோ அதே மாதிரி இப்ப அடுத்ததா பார்க்க போற நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருந்து. எஸ், தமிழ் விருந்து. தமிழ் விருந்துல என்ன, எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சக்கரவர்த்தினி அவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது யார் வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தான் வழங்குறாரு. ரெடியாக போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம். தமிழகத்தில் இப்போது பெண்களுக்கென்று சிறப்பு இதழ்களாக வார இதழ்கள், அரையாண்டு இதழ்கள் என்று சொல்லி ஏராளமான இதழ்கள் வருகின்றன. ஆனால் ஒரு காலத்தில் 1883 சுகுண போதினி என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ்
அது ஆண் தான் ஆசிரியர் என்று சொன்னாலும் அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு இதழ். அந்த இதழ் பெண்கள் கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, உலக அறிவு இந்த துறையிலே அவர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு இதழ். அதை போல 1887 மகாராணி என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ். இந்த இதழ்களெல்லாம் ஆண்கள் தான் ஆசிரியர்களாக இருப்பார்கள், ஆனால் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட இதழ்கள். தொடக்கத்திலே சொன்ன அந்த இதழ் மாதம் இருமுறை, இரண்டாவது சொன்ன இதழ் மாதம் ஒருமுறை. இந்த இதழ்களெல்லாம் வந்து பெண்களிடத்திலே பிரசித்தி பெற்று திகழ்ந்தன. படித்த பெண்கள், கல்வி அறிவுள்ள பெண்கள் வாங்கினார்கள். இன்னும் சில பேர் ஆண்களே பெண்களின் மேன்மையை பற்றி பேச விரும்பக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள் இந்த இதழ்களை எல்லாம் வாங்கினார்கள். ஓரளவுக்கு பிரபலமான இதழ்களாகத்தான் இந்த இதழ்கள் திகழ்ந்தன. இந்த வரிசையில் தமிழ் மாது என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ். இது 1905 தான் தொடங்கப்படுகிறது. தமிழ் மாது, இந்த இதழை தொடங்கியவர் கோ சொப்னேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. ஒரு பெண்மணியே இதழாசிரியராக இருந்து, ஒரு கட்டுரை ஆசிரியராக இருந்து தொடங்கப்பட்ட ஒரு பெண்களுக்கான இதழ். இந்த இதழில் என்ன ஆச்சரியம் என்றால், 1905 தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த இதழ் அந்த காலத்திலேயே விதவை மறுமணத்தை வலியுறுத்தி இருக்கிறது, குழந்தைகள் திருமணத்தை மறுத்திருக்கிறது. அது சட்டப்படியும் தவறு, நியாயப்படியும் தவறு, நடைமுறையில் அறிவியல் படியும் தவறு என்று ஏராளமான கட்டுரைகள் மூலமாக இந்த தமிழ் மாது என்று சொல்லக்கூடிய இதழ், ஒரு பெண்ணை ஆசிரியராக கொண்ட இதழ் எத்தனையோ நல்ல அம்சங்களை கொண்டு வெளிவந்திருக்கிறது. இந்த வரிசையிலே தான் இந்த தமிழ் மாது என்ற இதழ் தொடங்கிய 3 மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு பெண்களுக்கான இதழ் மகாகவி பாரதியாரை ஆசிரியராக கொண்டு தொடங்கப்படுகிறது. மகாகவி பாரதி 1904 தான் மதுரையில் இருந்து ஆசிரியராக இருந்த பாரதியை ஜி சுப்பிரமணிய ஐயர், சுதேசமித்திரனுடைய ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னைக்கு அழைத்து செல்கிறார். சென்னைக்கு அழைத்து சென்று சுதேசமித்திரன் இதழில் துணையாசிரியராக நியமிக்கிறார். இந்த சுதேசமித்திரன் இதழில் துணையாசிரியராக இருக்கிற போதே இன்னொரு இதழ், பி வைத்தியநாத ஐயர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தொடங்கிய இதழ், அவர்தான் உரிமையாளர் சக்கரவர்த்தினி, அந்த இதழுக்கு முழு பொறுப்பு, முழு ஆசிரியராக மகாகவி பாரதி நியமிக்கப்படுகிறார். அப்படியானால் பாரதியார் கவிஞர் என்பதில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு இதழாளர். 5 இதழ்களில் ஒரே நேரத்தில் ஏககாலத்தில் ஆசிரியராக இருந்த பெருமை பாரதியாருக்கு உண்டு. அத்தகைய மிகச்சிறந்த இதழாளராக திகழ்ந்த ஒரு பெரும் வரலாற்றை இதழியல் துறையில் ஒரு பெரும் தடம் பதித்த மகாகவி பாரதியார். பிறகு இந்தியா என்ற ஒரு இதழ், விஜயா என்ற ஒரு இதழ், பாலபாரதா என்ற ஒரு இதழ், பாலபாரத் என்று ஆங்கிலத்திலே ஒரு இதழ் என்று சொல்லக்கூடிய பல இதழ்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தாலும் முழுமையாக முழு பொறுப்பு ஆசிரியர் என்ற முறையிலே ஏற்றது, முதல் முதலே ஏற்றது சக்கரவர்த்தினி என்ற இதழ்தான். பாரதியாரை ஆசிரியராக, முதல் முதல் ஆசிரியராக நியமித்த, தேர்வு செய்த பெருமை சக்கரவர்த்தி இதழுக்கு செல்கிறது. இந்த சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்குகிற போது விக்டோரியா மகாராணியை மனதில் வைத்து தான் இந்த தலைப்பை போட்டிருக்கிறார். ஏற்கனவே மகாராணி என்ற இதழும் அதே தலைப்பு தான், அதே அர்த்தம் தான், அதே கண்ணோட்டம் தான். விக்டோரியா மகாராணி மாதர் குலத்திற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய நவீன பெண்மணி. அவர் எழுதி ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது, ஒரு படைப்பாளி. அந்த அடிப்படையிலே அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். பெண்கள் முன்னேற்றத்திற்கு கல்வியிலும் படைப்பு துறையிலும் ஆளுமை மிக்கவராக ஆட்சித்துறையிலும் அவர் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார். ஆகவே முன்னுதாரணமாக இருக்கிறார் என்ற அடிப்படையிலே தான் சக்கரவர்த்தினி என்று பாரதியார் அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார். இந்த இதழில் தொடக்கத்திலேயே விவாத கட்டுரை என்று சொல்லக்கூடிய முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த இதழை தொடங்குகிற போது சுவாரஸ்யமான முறையில் ஒரு சிறு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே பெண்களுக்கான இதழ்கள் சிலது இருக்கிறது என்பது உண்மைதான். அப்படியானால் சகாரா பாலைவனம் என்பது மிகப்பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்தில் ஏற்கனவே ஒரு சின்ன நீர் சுனை இருக்கிறது என்பதற்காக இன்னொரு இடத்தில் நீர் சுனை தோண்டக்கூடாது என்பது ஏதாவது இருக்கிறதா என்று மகாகவி பாரதி கேட்கிறார். ஆகவே அது மட்டுமல்ல, இப்போது பெண்களுக்கு நீர் சுனை அல்ல, ஒரு பெரிய ஏரியே தேவைப்படுகிறது.
இருந்தாலும் எங்களால் முடிந்த ஒரு நீர் சுனையாவது நாம் வெட்டி வைக்கிறோம் என்று சொல்லி இந்த சக்கரவர்த்தினி இதழை தொடங்கி இருக்கிறோம் என்று அதற்கு ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறார். அந்த முதல் இதழிலேயே பெண்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது அவசியம் தானா என்ற ஒரு தலைப்பில் விவாத கட்டுரை. அவசியம் என்று ஒருவர் எழுதுவார், அவசியம் இல்லை என்று இன்னொருவர் எழுதுவார் என்ற இந்த புதிய முறையை பாரதியார் அறிமுகப்படுத்தினார். இது ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. இரண்டு பெரிய அறிஞர்கள், சான்றோர்கள், பிரபலமான எழுத்தாளர்கள், ஆம் என்ற ஒருவரும் இல்லை கூடாது என்ற இன்னொருவரும் எழுதுவார்கள். அதே போல கணவரை விட மனைவி அறிவில் குறைந்தவரா என்ற இன்னொரு தலைப்பு சக்கரவர்த்தினி அடுத்த இதழ். ஆகஸ்ட் மாதம் 1905 ஆகஸ்ட் மாதம் தான் முதல் இதழ் வருகிறது. செப்டம்பர் மாதத்தில் அடுத்த மாதத்திலேயே இந்த தலைப்பு, கணவரை விட அறிவுத்துறையில் மனைவி குறைந்தவளா என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே ஒரு பெரிய விவாத கட்டுரை. கட்டுரை என்றால் 10-15 பக்கங்களுக்கு அந்த கட்டுரை சார்பாகவும் எதிராகவும் கொண்டு வரப்படுகிறது. இதில் பாரதியார் சொன்னது என்னவென்றால், இந்த சார்பாகவும் எதிராகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அல்லது எதிரும் புதிருமாக இரண்டு கருத்துக்கள் மோதுகிற போது நம்முடைய நாட்டைச் சேர்ந்த தமிழ் பெண்கள் அதையெல்லாம் வாசித்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக நீதிபதிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகிய கடைசியிலே தீர்ப்பை அவர்களே தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி சோமசுந்தர பாரியார் உட்பட மகத்தான எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், சிந்தனையாளர்கள் எல்லாம் கூட இந்த சக்கரவர்த்தினி எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு சிறப்பு இந்த சக்கரவர்த்தினி இதழ் பெரிய பாராட்ட வேண்டும் ஜி சுப்பிரமணியர் அவர்களே. ஏனென்றால் அவர்தான் அழைத்து வந்தவர், மதுரையில் இருந்து சென்னைக்கு அழைத்து வந்தவர், அவர்தான் துணை ஆசிரியர் என்ற பதவியை கொடுத்தவர், அவர்தான் சென்னையிலே பாரதியாருக்கு முகம் கொடுத்தவர். ஆனால் பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற இதழுக்கு ஆசிரியராக போகிற போது ஆசீர்வாதம் செய்து மகிழ்ச்சியோடு அனுப்பியது மட்டுமல்ல, அந்த சக்கரவர்த்தினி என்ற முதல் இதழில் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் மிக மகத்தான ஒரு கட்டுரை எழுதி கொடுக்கிறார். தன்னுடைய சீடனை வாழ்த்தி அனுப்பியது மட்டுமல்ல, இன்னொரு இதழுக்கு நீ ஆசிரியராக இருக்கிறாயா, நான் வரவேற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு தொடர் கட்டுரை, ஒவ்வொரு சக்கரவர்த்தினி வருவது போல தொடர் கட்டுரை எழுதி கொடுக்கின்றார். ஆகவே அந்த சக்கரவர்த்தினி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கான இதழ் பெண்களை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்காக, பெண்களை உலக சிந்தனையை கொண்டு வருவதற்காக, பெண்களுக்கு உலகத்தை அறிமுகப்படுத்துவதற்காக, ஆண்களுக்கு சமமானவர்கள் பெண்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. இன்னொரு வரலாற்று செய்தி என்னவென்றால், அதற்கு முன்பே ஏராளமான கவிதைகளை எல்லாம் பெண்கள் சார்ந்த கவிதைகளை எழுதியிருக்கிற பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கி அற்புதமான கட்டுரைகள் எழுதியது மட்டுமல்ல, பிற்காலத்தில் விவேகானந்தருடைய சிஷ்யை நிவேதிதா தேவியை சந்திப்பதற்கு முன்பே இத்தனை நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சந்தித்த பிறகு அவர் விஸ்வரூபம் எடுக்கின்றார், பெண் உரிமை போராளியாக மாறுகின்றார். ஆனால் சந்திப்பதற்கு முன்பே இத்தனை அடித்தளங்களும் இருக்கின்றன என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பாரதியாருடைய சக்கரவர்த்தினி இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தில் ஒரு தடம் பதித்த மகத்தான இதழ். நன்றி, வணக்கம். நமக்கு எல்லாம் தமிழ் விருந்தளித்த ஸ்டாலின் குணசேரன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிடலாம். இப்ப அடுத்ததா பார்க்க போற நிகழ்ச்சி தொகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வையகமே வானகமே. இந்த வையகமே வானகையில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்ளு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னா, கண்டிப்பா இந்த கொள்ளு அப்படிங்கிறது, கொள்ளு கஞ்சி, கொள்ளு அப்படி நிறைய சத்துள்ள ஒரு விஷயம் இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன சத்து பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக டாக்டர் நிக்கில வெங்கட் அவர்கள் வராங்க, பாத்துட்டு வாங்க. பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. கொழுத்தவன்னா நல்லா புஷ்டியாக நல்லா குண்டாக இருக்கிறவங்கள தான் அப்படி சொல்கிறது நம்ம வழக்கம். எதனால் கொழுத்தவர்களுக்கு நல்லா புஷ்டியாக ரொம்ப உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொள்ளு கொடுக்கணும் அப்படின்னா, உடம்பு அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பாதிக்கப்படும். கொள்ளு பருப்பு, அதாவது நம்மளுடைய தானியங்களில் கொள்ளும் ஒன்றும் இல்லையா, அது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ பார்த்தோம்னா, இந்த குறுகிய காலகட்டத்தில் நிறைய பேர், நிறைய குழந்தைகள் கூட கொஞ்சம் அப்நார்மல் வெயிட், ஒன்று வெயிட்டே இல்லாமல் இருக்காங்க, இல்லைன்னா கொஞ்சம் நிறைய அப்நார்மல் வெயிட் இருக்காங்க. எதனால் அந்த மாதிரி அதீத உடம்பு வருது, அது அதிகமாக குழந்தைகளுக்கு வெயிட் போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஸ்ட்ரீஸ் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. இந்த பர்கர், பீஸா,
அப்புறம் பார்த்தீங்கன்னா பன், கார்போஹைட்ரேட் ரிச்சா, இதுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் நிறையா கொழுப்பை உற்பத்தி பண்ணிடுது. தேவையற்ற உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு நல்ல பசியோடு வருவாங்க. இப்போ ஸ்கூல்லேருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பசியோடு வரும்போது அவங்க வயிறு வந்து எம்டியாக இருக்கும், அப்போ ஆல்ரெடி உள்ள வாயு இருக்கும். அது கூட நீங்கள் ட்ரையாக ரஃப்பான ஃபுட்டாக எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது போய் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் வாயுவையும் அதிகப்படுத்தும், அவங்களுடைய மெட்டபாலிசம் மெக்கானிசம் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நல்ல பசியாக இருக்கிற நேரத்தில் எது போனாலும் அது அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நம்ம வெண்ணெய் கொடுக்கலாம், ஆனால் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் இந்த க்ரீம்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு அதிகமாக வருது. இப்போ கொள்ளினுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணக குளத்தை அப்படின்னா கொள்ளு உஷ்ணக குளத்தோ உஷ்ண வீரியம் கொள்ளுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து கொஞ்சம் உஷ்ணமானது. அதே மாதிரி கஷாய ரசத்தக, அதாவது துவர்ப்பு சுவையுடையது, அது வந்து இனிப்போ காரமோ கிடையாது, துவர்ப்பு சுவையுடையது. சுக்ராஷ்மரி, அதை நம்மளுடைய கிட்னி ஸ்டோன்ஸை சரிப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. குல்மஹரம், குல்மம்னா கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ கொள்ளில் அடிப்படையாக கொள்ளு அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம், சளி பிடிச்சா நம்ம வீட்டில் கொள்ளு பருப்பு செய்யலாம் அப்படின்னு ஒரு வழக்கம் நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்க. எதனால், கொள்ளு வந்து உஷ்ணவீரியம், உஷ்ணம் அப்படின்னா உடம்புக்கு சூடு, சளி பிடிக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது, இப்போ சூடான உணவு பதார்த்தங்கள் சாப்பிடும்போது சளி குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த சூடாக இருக்கிறது உஷ்ணங்கிற குவாலிட்டி மட்டும் கிடையாது, கஃபத்தை அறுத்தெடுக்கக்கூடிய தன்மையும் கொள்ளுக்கு உண்டு. கொள்ளை வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். எப்படின்னா நிறைய ஆக்சலேட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் பெயின் அதிகமாகுது, வலி. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு ரொம்ப துடியாக துடிச்சிருவாங்க, பெயின் வந்து பேக்லேருந்து அவங்களுக்கு அப்படியே ரேடியேட் பரவி வலி முன்னாடி வரைக்கும் வரும். அப்போ என்ன ஆகுனா அந்த சம்மந்தப்பட்டவங்க, அதாவது வலியால் துடிப்பவர்கள் வந்து சொல்ல முடியாத வேதனை அனுபவிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொள்ளு ஒரு 5 ஸ்பூன் எடுத்து தண்ணி வந்து ஒரு 1.5 கப் ஊற வச்சிடணும், நைட்டே ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த தண்ணியை மட்டும் கொடுத்துடணும். இப்போ அந்த கொள்ளு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த கொள்ளை மறுபடியும் வச்சிடணும், மறுபடியும் 1.5 கப் தண்ணி விடணும். அந்த தண்ணியை மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்கணும். இப்போ அந்த தண்ணி நம்ம எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி விட்டுட்டு ஈவினிங் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். இந்த மாதிரி 1 or 2 months அப்படியே தொடர்ச்சியாக எடுக்கும்போது இந்த கற்கள் எல்லாம் கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை கொள்ளுக்கு உண்டு. கொள்ளில் கொள்ளு வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னா உடம்புல கொழுப்பு கட்டிகள் அங்கங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா, நிறையா பேர்த்துக்கு பார்த்தோம்னா கீழாயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கங்கே கட்டி இருக்கும் ஆனால் அது வலி இருக்காது, இப்படி நம்மளுக்கு வெளியே தெரிய வரும். அப்போ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொள்ளுப்பருப்பு வாரத்தில் 2 முறைகள் அப்படி வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் அது உஷ்ணவீரியம்ங்கிற குணம் இருக்கிறதுனால கொள்ளு சேர்த்தும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம, அப்போ வந்து அந்த உஷ்ணத்தை அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு குறைச்சி கொடுத்துரும். இப்போ இந்த கொள்ளு வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்களேன். இப்போ அம்மை நோய் வந்து நிறையாவே அறவே குறைஞ்சிருக்கு. முன்ன அம்மை நோய் இருக்கும்போது அம்மா வந்துடுச்சுன்னா அந்த ஒரு 5 நாள் 7 நாள் அந்த அம்மை வந்து கொஞ்சம் குறையிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை துணியில் குழந்தைகளை படுக்க வைப்போம், ரொம்ப குளிர்ச்சியானது கொடுப்போம், மோர் நிறையா கொடுப்போம், ஜூஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்போம், நிறைய தண்ணீர் குடிக்க சொல்லி. ஏன்னா அம்மை எதனுடைய வெளிப்பாடு, உஷ்ணம் உடம்புல அதிகமாகறதுனுடைய வெளிப்பாடு முக்கியமாக வெயில் காலத்தில் வரும். ஸோ அந்த 7 நாட்கள் முடிஞ்சு வேப்ப குடத்தில் வேப்பையில் போட்டு வெயிலில் வச்சு அந்த தண்ணியில் குளிக்க வைப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா கடைசியாக எல்லாம் குளித்து முடிச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு என்னென்னு பார்த்தோம்னா கொள்ளு பருப்பு தான் கொடுப்பாங்க. அந்த முதல் அந்த 5 to 7 days முடிஞ்சு அவங்க முதல் சாப்பிட்ற உணவு வந்து கொள்ளு பருப்போடு தான் இருக்கும். ஏன்னா உடம்புனுடைய உஷ்ணமெல்லாம் வெளியேறி அவங்களுடைய தன்மை இதாக இருக்கும். அப்போ வந்து குளிர்ச்சியாக தலைக்கெல்லாம் குளிக்கும்போது நோய் எதிர்ப்பாற்றல் எனர்ஜி லாஸ் நிறையா இருக்குது. ஏன்னா உணவே நம்ம ஸ்பைஸியாவோ இல்லை எண்ணெய் பதார்த்தம் எதுவுமே வீட்லேயே எண்ணெய் தாளிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி எனர்ஜி ரொம்ப டிப்ளீஷனாக இருக்கிற கண்டிஷனில் கொள்ளு பருப்பு கொடுக்கும்போது அது வந்து சக்தி ஊட்டுதல், எனர்ஜி அதிகமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 350 கலோரிஸ் வந்து கொள்ளுல இருக்குது, ஆனால் நோ ஃபேட், கொழுப்பு கிடையாது, கலோரி மட்டும் அதிகமாக இருக்கும். கொழுப்பற்ற
சக்தி மிகுந்த ஒரு இதுன்னா அது வந்து கொள்ளுப்பருப்பு தான். உடல் இளைக்கிறதுக்கு நம்ம நிறைய கொள்ளுப்பருப்பு சாப்பிடலாம், அதை வந்து முளைக்கட்டி வச்சு சாப்பிடலாம். முளைக்கட்டி வச்சு சாப்பிடும்போது அதனுடைய தன்மைகள் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுது. கொள்ளுப்பருப்பில் கொள்ளுல சூப்பு, குளத்தை யூஷம்னு சொல்லுவோம், கொள்ளுப்பருப்பில் சூப், அதை வந்து கொள்ளு நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு இதுகள்லாம் சேர்த்து நம்ம வந்து அதை வந்து சூப்பாக குடிக்கலாம். நம்ம இந்த கோவை மாவட்டம் சைடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பில் ரசம் வைப்பாங்க. கொள்ளு பருப்பை தண்ணியாக வடித்து அந்த வெந்த தண்ணியில் ரசம் பண்ணுறது, அது வந்து சளி இருக்கும்போது சளி அறுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும், அதே மாதிரி அதே போல் நிறைய சக்தி கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சைக்கொள்ளு ரசம்னு, பச்சைக்கொள்ளு பருப்பு அதாவது ஊற வைக்கிறதோ வேக வைக்கிறதோ இல்லாமல் கொள்ளு பருப்பு மட்டும் எடுத்துட்டு அது கூட சின்ன வெங்காயம் ஒரு நாலு, ரெண்டு பூண்டு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு ஒரு சின்ன தக்காளி, இது எல்லாத்தையுமே அரைச்சி அதை அப்படியே டைரெக்டாக ரசமாக வைப்பாங்க. கொள்ளு பருப்பு கொள்ள வந்து கோல குலத்தாதி சூர்ணம்னு ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுவோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உத்வர்த்தனம்ங்கிற சிகிச்சைக்காக ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துவோம். பவுடர் மசாஜுன்னு சொல்லுவோம், அது வந்து பாடி வெயிட் ரிடக்ஷனுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி கொள்ளுல நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது, நிறையா நன்மை செய்யக்கூடியது. ஸோ வாரத்தில் இருமுறை கொள்ளு பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கும் முளைக்கட்டிய கொள்ளு பருப்பை வந்து உணவாக கொடுக்கலாம், சுண்டலாக அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். கொள்ளு பொடி, கொள்ளு சட்னி, நிறைய கொள்ளுல நல்லதெல்லாம் செஞ்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும், ஃபேட் கம்மியாக இருக்கும். மாதிரி நிறைய நல்ல ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ் இது மாதிரி நிறையா சக்திகள் மிகுந்த கொள்ளுப்பருப்பை சரியான முறையில் பிரயோகிக்கிறது ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும்.